हेलो फ्रेंड्स, वेलकम टू ए पिंच ऑफ सॉल्ट चैनल। இன்னைக்கு வரலட்சுமி பூஜை, அதுக்கு கூடிய பிரசாதம் வந்து நான் என்ன பண்றேன்னு உங்களுக்கு காட்ட போறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு பாயாசம். இது வந்து ஆடி வெள்ளிக்கிழமையில நீங்க என்னைக்குனாலுமே வச்சு கும்பிடலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமான பாயாசம் இது பாசிப்பருப்பு பாயாசம். அதுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு பாசிப்பருப்பு வந்து நான் 80 ml எடுத்திருக்கேன் இந்த கப்புக்கு. இதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக, அதுக்கப்புறம் குக்கர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 4 to 5 whistles விட்டு எடுக்கணும். இதே கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து 2.5 cup வந்து வாட்டர் விட்டு நீங்கள் பாயில் பண்ணணும். நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அந்த ஸ்மாஷிங் கன்சிஸ்டன்சி தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பாயில் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படின்னு. இப்போது பாசிப்பருப்பை வேக வச்சு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா சூடாக இருக்கும் போதே மசிச்சு விட்டுடுங்க. மசிச்சு விட்டுட்டு சைட் பைல நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை வந்து கரைச்சிருக்கேங்க, வந்து கொதிக்க விட்டுட்ருக்கேன், வந்து தட்டிட்டு. இது நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நம்ம மெஷர்மெண்ட் எவ்வளோக்கு வேணால் 80 ஈக்குவல் கப்புக்கு நமக்கு போதுமானது. நான் வந்து அப்பமும் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கும் தேவைன்றதுனால நான் சேர்த்தே ரெண்டுத்துக்கும் சேர்த்து பாயில் பண்ணியிருக்கேன். இப்போது இதை வந்து நல்லா மசிச்சாச்சு, வெள்ளம் கொதிச்சிட்ருக்கு. மீன் டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வடைக்கு அரைச்சிருக்கேங்க. வடைக்கு வந்து நல்லா தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணுங்க. உங்களுக்கு பதம் இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தாங்க எடுக்கணும். இன்றைக்கி வந்து ஆனியன் யூஸ் பண்ண மாட்டோம் வந்து. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெவேதத்துக்கு வெறுமே வந்து மிளகும் உப்பும் போட்டு நம்ம வந்து வடை போட போகிறோங்க. முதல்ல பருப்பு வந்து பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்பமும் வடையும் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வெள்ளத்தையும் நான் இந்த கரைச்சி வச்சது பருப்புலேயே ஆட் பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் நான் இன்றைக்கி குக்கர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி இதில் போட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்கங்க, கட்டி கட்டிடக்கூடாது. லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இது நல்லா பாயில் ஆகணுங்க, கொஞ்சம் திக்காக ஆகும். ஆக்சுவலாக உங்களுக்கு பாயசம் கட்டி மட்டும் கட்டிடாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த திக்னஸ் வந்துருச்சு, ஒரு 7 minutes ஆயிருக்கு இந்த திக்னஸ் வரதுக்கு. இது போதும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இந்த கரண்டிக்கே 1 கரண்டி தேங்காய் பால் வந்து விட்டுடலாம். தேங்காய் பால் விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு 3 minutes அந்த அளவுக்கு இருந்தால் போதும். மெயின் டைம் நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் நெய் வந்து 1 tablespoon நெய் எடுத்திருக்கேன். அதில் முந்திரி பருப்பு தாளிச்சிட்டு கூடவே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் இந்த மாதிரி பல்லு பல்லாக கீறி வச்சுருக்கேன், இதையும் வந்து போட போகிறேன். முந்திரியும் சேர்த்து போட்டுடலாம். இதை பாயசத்தில் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப விசேஷங்க வந்து ஆடி வெளியில் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா தேங்காய் பால் போடுவாங்க, ஒரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இதே பாயசத்தை வெறும் பால் கூட விட்டு பண்ணலாங்க, தேங்காய் பால் தான் விடணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் பால் விட்டிங்கன்னா அதோடய டெக்ஸ்சர் வந்து நல்லா டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப விசேஷமான பாயசம் இது பாசிப்பருப்பு பாயசம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அப்பம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போது இந்த வெள்ளை இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கரண்டி மாவு நான் கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். இது எவ்வளோ வெள்ளம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 120 grams ஆஃப் வெள்ளம், கொஞ்சமாக வாட்டர் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் வடிகட்டி. இதில் வந்து இந்த கரண்டிக்கு நான் கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன் அப்பத்துக்கு. இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி, 2 teaspoons மட்டும் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதில். கரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது அப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம் வந்து. இது வந்து 10 minutes அப்படியே ஊறட்டோங்க, ஊறினதுக்கப்புறம் போடலாம் நம்ம. இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அப்பத்தை வந்து ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்து இப்படி போட்டிங்கன்னா போதுமானது. இப்போ நெக்ஸ்ட் பக்கம் திருப்பி போட்டாச்சு. இந்த மாதிரி தாங்க, ஸ்லோவில் வச்சுக்கோங்க, ஏன்னா இது வெள்ளம் இல்லையா. ஸோ அது கருக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஈஸியாக, அப்புறம் உள்ளுக்குள்ளே வேகாது. ஸோ ஸ்லோவில் வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுருக்கேங்க நெக்ஸ்ட் சைடை.
செஞ்சு பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு அப்பம். இப்படி தாங்க இருக்கும். வந்து இந்த வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறுமே மிளகு தூளும் உப்பு மட்டும்தாங்க போட்டிருக்கேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ணலை. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஆனியன் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஸோ அதனால் வெறுமே மிளகும் இது மட்டும்தான் போட்டிருக்கேன். சேம் எண்ணெயிலேயே இப்போ நம்ம அப்பம் போட்ட இடத்துலையே போட்டுட்டேன் நான். வடை ரெடி ஆகிடுச்சு. ஸ்லைட் கோல்டன் ப்ரௌனாக இருந்தால் போதுங்க. ஸ்லோவில் தான் வச்சு போட்டிருக்கேன் நான். இந்த சிம்பிளான மூணு பிரசாதத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரலட்சுமி பூஜையை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் நீங்கள். இது வந்து அப்பம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுக்குமே வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம். என்னென்னு பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜையாக இருக்கட்டும், விநாயகர் சதுர்த்தி அடுத்தது வருது, கோகுலட்சுமி வருது, எல்லாத்துக்குமே அப்பம் வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸாக எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.